இன்னைக்கு வீடியோ வந்து ஃப்ளைட் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே இருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஃப்ரான்ஸில் துலூஸ்ன்ற ஒரு பிளேஸ் பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டியில் இருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளைட் கம்பெனிஸ் அதாவது ஏர்பஸ் தெரியும் நினைக்கிறேன் அது இங்கே இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு ஃபைனல் அசம்பிள் ஃப்ளைட்டை வந்து ஃபைனலாக துலூஸில் தான் வந்து அசம்பிள் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. லைக் ஏர் இண்டியா, ஏர் ஃப்ரான்ஸ், விசிட்ரா, ஸ்பைஸ் ஜெட் அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபைனல் அசம்பிளி துலூஸில் தான் நடக்கும். ஸோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரிலேட்டட் ஆஃபீஸ் தான் நிறையா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம போக போகிற மியூசியமும் வந்து அந்த காலத்தில் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது ஒரு ஃப்ளைட் மியூசியம் மாதிரி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ரெண்டு மியூசியம் இருக்குது, எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது ஏர்பஸோட மியூசியம், இங்கே ஏர்பஸ் ரெடி பண்ணுற ஃப்ளைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஏன்ஷியன் ஃப்ளைட்ஸ் வச்சுருக்க மியூசியம், நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து அதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஏன்ஷியன் மியூசியம், இதோட தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே நிறையாவே ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வார்க்காக யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஏர் துலூஸ், இப்போ கரண்ட் ரன்னிங்கில் இல்லை. ஏன்னா ஏர் துலூஸோட ஓனர் வந்து காசெல்லாம் எடுத்துக்கிட்டு செக்ரட்டரி கூட ஓடி போயிட்டாராம், அதனால் ஏர் துலூஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஏர் துலூஸ் ரன்னிங்கில் இல்லை. கோவிட் டைம்ன்றதால ஃப்ளைட்ஸ் உள்ளெல்லாம் சுற்றி காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம குளிர், ஸோ நாலு பேர் தான் இருந்தோம், ரொம்ப கூட்டமே இல்லை. ஸோ எங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு ஃப்ளைட் உள்ள வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு சுற்றி காமிச்சாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரிட்டையர்டு ஆர்மியில் இருந்தவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப கைண்டாக ஒன்று ஒன்றா எங்களுக்கு நிறையவே சுற்றி காமிச்சாங்க. வார்க்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் தான் போவாங்களாம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் போய் தான் வார் நடக்கிற பிளேஸில் பாராஷூட்டில் இருந்து இறங்குவாங்க. இந்த ஃப்ளைட் வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ இந்த மாடல் ஃப்ளைட்டு தான் யூஸ் பண்ணாங்களாம். இன்னும் இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம ரைடும் போகலாமா. 1 hour 7,000 euro ப்ளஸ் 4,000 இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுமா, இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட 10 lakhs 1 hour இந்த ஃப்ளைட்டில் நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. 1970 இந்த ஃப்ளைட்டில் ஒரு மெக்கானிக் இறந்துட்டாராம். எப்படின்னா அவர் இந்த ஃப்ளைட்டை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டாராம். ரிட்டர்ன் எடுக்க வரும்போது உள்ள பைலட் தெரியாமல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ இந்த இன்ஜினில் தான் அவர் போய் மாட்டி இறந்துட்டுருக்காரு. ஸோ இதை வந்து ஹாண்டட் ஃப்ளைட்டுன்னு நான் வந்து பேர் வச்சுட்டேன். இங்கே இருக்க நிறைய ஃப்ளைட்ஸில் இது இருக்குது. இது எதுக்குன்னா ஸ்பீடை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அண்டு ஃப்ளைட்டு கீழே ஒரு ஒயிட் கலர் லைட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பாம்ப் போடுற பிளேஸை வந்து டார்கெட் பண்ணி பாம்ப் போடுறதுக்காக அந்த லைட்டு. இந்த மாடல் ஃப்ளைட்டு தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ஃப்ளைட்டு, தயாரித்த ஃப்ளைட்டு இந்த மாடல் ஃப்ளைட்டு தான். யூகே ஃப்ளைட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்க. ஃப்ளைட்டை கனெக்ட் பண்ணாமல் நடுவில் ஃப்ளைட் மாதிரி இல்லை, இந்த ஃப்ளைட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆச்சு. நைன்டி ஃபிஃப்டியில் யூஸ் பண்ண ஃப்ளைட் இது. இந்த ஃப்ளைட்டில் 110 பீப்புள் வரைக்கும் உள்ள ட்ராவல் பண்ணலாம். அண்ட் 50 tons வெயிட் வரைக்கும் தாங்கும் இந்த ஃப்ளைட்டில். இதெல்லாம் ஹெலிகாப்டர். நைன்டீன் 1944 யூஸ் பண்ண ஃப்ளைட் இது.
இன்னொரு ஃப்ளைட்டில் கிராஷ் ஆகி அது வந்து மடங்கிடுச்சு. இங்கே நிறைய ஃப்ளைட்டுக்கு வந்து ஃப்ளைட் என்னமோ குட்டியாக இருக்குது, பட் விங்ஸ் எல்லாம் செம்ம பெருசாக இருக்குது. இது அமெரிக்கன் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டுக்கு 25,000 லிட்டர் ஆஃப் கெரோசின் போடணுமா இந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணுறதுக்கு. அந்த மியூசியம்குள்ளேயே ஒரு மியூசியம் இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ளைட்டோட நிறைய பார்ட்ஸு அண்ட் நிறைய ஃப்ளைட்டை பற்றியான டீட்டெயில்ஸ், ஏர்பஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் ஒரு ஏஜ்ட் பர்சன், ரொம்ப வயசானவர் தான், அவர் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப வயசானவங்க அண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மிஷின் வந்து ஃப்ளைட்டில் இருக்க சின்ன சின்ன டூல்ஸோட ஏதாவது ஃபால்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு அந்த காலத்தில் ஃப்ளைட் எல்லாம் கையால் செஞ்சாங்களாம். ஸோ அந்த கையால் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி கையால் செய்கிறாங்கன்ற ஃபோட்டோஸும் பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். அதிலிருந்து இன்னொரு ஒரு ப்ரொஜெக்டர் ரூமுக்கு கூட்டு போய் அங்கே ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் வந்து ஃப்ளைட்டை வந்து பற்றியான சில ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல, பட் ஸ்டில் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அந்த செட்டப்பே வந்து ஒரு ஃப்ளைட் உள்ளே இருக்கிற செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க, சேர்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஃப்ளைட்டோட எப்படி ஃப்ளைட் ஓட்டுவாங்க, என்னென்ன மெக்கானிசம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இங்கே எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நானும் சும்மா போய் உட்காந்து போஸ்ட் கொடுக்கறதுக்காக ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி உட்காந்துக்கிட்டேன். அவரே என்னமோ ஆன் பண்ணி விட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியல, நான் சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய ஃப்ளைட் இருந்துச்சு, நான் சும்மா உங்களுக்கு முக்கியமான ஃப்ளைட்டில் மட்டும் அதோட ஹிஸ்ட்ரி மட்டும் சொன்னேன். அண்ட் இப்போ சும்மா ஒரு அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு இந்த மியூசியம் அப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துருங்க. எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க தான், பட் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. அவங்களே இன்ட்ரெஸ்டாக இது காமிக்கிறவாங்க அது காமிக்கிறவாங்கன்னு கூப்பிட்டு போய் எங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் செம்ம குளிர், 3 டிகிரி தான் இப்போது.
அந்த குளிர்லனால வந்து கையெல்லாம் வறட்சி போச்சு எனக்கு. உங்களுக்காக நான் இந்த குளிரில் கூட பார்க்காம வீடியோ எடுத்திருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ளீஸ் எங்களுக்கு சஜஷன் கொடுங்க. ஏன்னா ஒரு வாரமும் இன்னும் வீடியோ போடுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மண்டே பிச்சுக்கிச்சு. ஸோ வந்து வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய்.